அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்ய தீபம், தீபம் ஏற்றி யாகம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதாவது பெரிய பெரிய ஹோமம் பண்ணால் என்ன நன்மைகள் இருக்கோ அத்தனை நன்மைகளும் ஒரு பஞ்ச தீபம் விளக்கு ஏற்றது மூலயமா நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பஞ்ச தீபம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். பஞ்ச தீபம் தீபம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு நம்ம வந்து பஞ்சகவ்யம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சன்னா அஞ்சு, கவ்யம்னா பசுவிடமிருந்து பெறப்படுற அஞ்சு பொருளை வச்சு தயார் பண்ணுறது தான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சகவியத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது பசுவிடருந்து பசும் பால்லேருந்து சந்திர பகவானும், அதே மாதிரி பசுவோட தயிரில் வந்து வாயு பகவானும், கோமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வர்ண பகவானும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாணத்தில் வந்துட்டு அக்னி பகவானும், நெய்யில் வந்து சூரிய பகவானும் வாசம் செய்கிறதா ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த அஞ்சு கூட்டு பொருளும் மூலப்பொருளும் ஒன்றா சேர்றப்போ அதுக்கு மிகுந்த தெய்வீக தன்மையும் சக்தி ஆற்றலும் அதிகமாகிடுது. இது சயின்டிஃபிக்காகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆற்றலுடைய இந்த அஞ்சு பொருளையும் வச்சு தான் நம்ம இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பூஜை புனஸ்காரம் ஹோமம் எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட இந்த அஞ்சு பொருளும் சேர்த்து நாட்டு மாட்டு பால்ல இருந்து நாட்டு மாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து மந்திரம் சொல்லி தயாரிக்கப்பட்ட விளக்கு தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இதை வந்துட்டு இதை வந்து நம்ம வச்சுட்டு இதை நம்ம வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி யாகம் பண்ணுறப்போ அவங்க பெரிய பெரிய ஹோமம் யாகமெல்லாம் பண்ணால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதோ அத்தனை நன்மையும் இதை நம்ம பயன்படுத்துகிறதுனால கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லும் இந்த மாதிரி எரியும். இப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி இது பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு செம்பு தட்டு வாங்கிக்கணும். இது அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரச இலை, இந்த மாதிரி அரச இலை இருக்கும், இந்த மாதிரி அரச இலை அல்லது வெற்றிலை அல்லது இந்த மாதிரி செம்பருத்தி இலை, இந்த மூணு இலையில ஏதோ ஒன்று தான் நம்ம எடுத்து இந்த தட்டத்தில் வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த மாதிரி விளக்கு வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி விளக்கு எடுத்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திரி வந்து இப்படி ரெட்டை திரியாக நம்ம திரிச்சுக்கணும். திரிச்சிட்டு இதை வந்து நம்ம இப்படி போட்டு இதில் நெய் ஊற்றணும். அதாவது பியூரான ரொம்ப நல்ல ஒரு அதாவது பியூரான நெய்யை தான் நம்ம எடுத்து இந்த இதில் விடணும். விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். ஏற்றினோடனே இந்த தீபம் வந்து கொஞ்சம் நேரம் எரியும். எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே அந்த தீபமே ஃபுல்லும் எரிய ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம யாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தீபமே ஃபுல்லும் நம்ம எரியிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அது தீபமாக எரியிறப்போ நம்ம தீபமாக பயன்படுத்திடலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனுடைய புகை தான். இந்த புகை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு இந்த யாகம்லாம் பண்ணால் என்னென்ன எந்த மாதிரி வாசனை வருமோ அதே மாதிரி பாருங்கள், இப்போ அந்த வாசனை தான் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி எரியிறப்ப தான் நம்ம யாகம் யாகத்துக்குரிய மந்திரம் சொல்லி நம்ம போடணும். இதெல்லாம் எனக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதய நேரத்தில், அதாவது கேலண்டரை பார்த்தீங்கன்னா சூரிய உதய நேரம்னு போட்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் தான் நம்ம குளித்து சுத்தமாக அது வந்து பூஜை ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி யாகத்தை பண்ணணும். பொதுவாக வந்துட்டு நம்ம வந்து வருஷத்துக்கு நாலு முறை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அதான் இது வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து இந்த இது யாகமும் நம்ம பண்ண முடியாது. தொடர்ந்து 48 நாள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அதே மாதிரி கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நம்ம இந்த இது பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு மேலே எப்போ பண்ணணும்னா, சூரிய உதய நேரத்துலேயும் அஸ்தமன நேரத்துலேயும் தான் பண்ணணும். சூரிய உதய நேரத்தில் பண்ணுறப்போ நம்ம எந்த மந்திரம் சொல்லி இப்போ இந்த இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கே நம்ம அதை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு விரலால் தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது வந்து இந்த முனை முறியாத அரிசியை எடுத்துட்டு அதை நெய் கலந்து நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஓம் சூர்யாய சூர்யாய இதம் நமமா அப்படின்னு சொல்லி இப்படி போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து காலையில் அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம போடணும். இதே வந்து சூரிய மறையும் நேரமாக இருக்கிறபோது ஓம் அக்னியே சுவாகா, ஓம் அக்னியே இதம் நமமா, பிரஜாபதியே சுவாகா, பிரஜாபதியே இதம் நமமா அப்படின்னு சொல்லி இந்த அட்சதை அந்த அரிசியை நம்ம போடணும்.
போட்டோம்னா இந்த யாகம் இதாகிடும், நிறைவுற்றது இந்த மந்திரம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மிருத்யுஞ்ச மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ரெண்டு லைன் தான் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து 9 முறை நம்ம சொல்லணும். அது என்னன்னா, அதாவது த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாறு அமைப வந்தனா மிருத்யோர் மோக்ஷீய மாமிருதா அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து 9 முறை நம்ம சொல்லணும். அந்த மாதிரி சொல்லிட்டோம் இந்த யாகம் வந்து இதாயிரும், நிறைவுற்றுறது. இப்போ இந்த இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒவ்வொருத்தருமே வீட்டில் பண்ணக்கூடிய இது யாகம். அந்த பெரிய லெவலில் நம்ம யாகம் பண்ணால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குமோ அந்த நன்மைகள் இந்த இது கிடைக்கும். ஆனால் சூரிய உதய அஸ்தமன நேரத்தில் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி கிருத்திகை நாள், அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், வெள்ளிக்கிழமைகள்லாம் பண்ணுறப்போ அதீத பலனை பலன் கிடைக்கும். இல்லை இதை வந்து நம்ம தொடர்ந்து 48 நாளும் நம்ம டெய்லி காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி ஏற்றி வழிபட்டு வரலாம். இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதே மாதிரி செல்வ பலம் பெருகும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல இந்த புகையெல்லாம் நல்லா பரவி உங்களுக்கு வந்து நல்ல தெய்வீக ஆற்றல் நல்ல சக்திகள் வந்து ஈர்க்கப்படும். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிருமிகள் தொற்றுக்கள் எதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மீட்டர் அளவுக்கு எந்த தொற்றுக்கள் கிருமிகளுமே வராது. அது மட்டுமல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க தீய சக்திகள்லாம் வெளியேறிடும், அது நல்ல சக்திகள் மட்டுமே இருக்கும். அது மாதிரி நிறைய எண்ணற்ற பூமி வளர்ந்து கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த யாக. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இதை வந்துட்டு அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்னிஹோத்திர பாத்திரம்னு தனியாக விற்கிது, அந்த மாதிரி வாங்கி செய்வாங்க. அது விஸ்வாமித்திரரால் கூறப்பட்டது. அதே தான் இதை வந்து உங்களுக்கு இது வந்து அக்னி அதாவது பஞ்ச தீபமாகவும் அதே மாதிரி அக்னிஹோத்திரமாகவும் இது டபுள் பர்பஸாகவும் பயன்படக்கூடியது தான் இது வந்துட்டு. இதை வந்து ரொம்ப ரொம்ப மிக எளிமையான முறையில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோமம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த பெரிய ஹோமம் பண்ணால் என்னென்ன நற்பலன்கள் பயன்கள் கிடைக்குதோ அத்தனையும் இதில் கிடைக்கும். இது ஃபுல்லும் இப்படி எரிஞ்சு நல்ல சாம்பல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னா, அதை வந்து நம்ம வெளியிலலாம் போட்டுடக்கூடாது. இதை ரொம்ப எடுத்து நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம திருநீராகவும் விட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு உங்களுக்கு அதாவது நம்ம கொஞ்சம் உள்ளே குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த விதமான நோய்கள் தீராத நோயாக இருந்தாலும் உங்களுக்கு அது தீர்ந்து போயிடும். அதுபோக உங்களுக்கு இதை தெளிச்சு இதை வந்து கரைச்சி நம்ம தெளித்தோம், வீடெல்லாம் தெளித்தோம் அப்படின்னா அதை தெளிக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நோய் கிருமிகள்லாம் இருக்காது. அது போக பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவ்யத்தை வந்துட்டு அதாவது இந்த தர்ப்பப்புல் ஊற வச்ச நீரில் இந்த பஞ்சகவ்யத்தை கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா உடல் தூய்மையாகும். இந்த மாதிரி எண்ணற்ற நற்பயன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த இது. அதுபோக நம்ம இதை வந்து மீதி நிறைய உங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை செடிகளுக்கும் நம்ம உரமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள், பூஜை சாமான்கள், விளக்குகள்லாம் விளக்குறதுக்கு இந்த சாம்பலை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நிறைய விதத்தில் இது நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை நம்ம அனைவருமே செஞ்சு ரொம்ப சிறந்த பலனை பெற முடியும். பொதுவாக சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது வருஷத்துக்கு 4 முறையாவது நம்ம ஹோமம் பண்ணணும்னு. நிறைய பேர் வந்து நம்ம அதை பண்ணுறதில்லை. எதனால் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய பணம் செலவாகும், அதே மாதிரி நேரமின்மை, அப்படி போன்ற பல்வேறு காரணங்களால் நம்ம யாருமே இந்த ஹோம முறைகளை முறையாக நம்ம ஃபாலோ பண்ண முடியறதில்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இங்கே அது வந்து அதுக்கு ஈக்குவலான அந்த பலனு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியதான் இந்த பஞ்சதீப யாக முறை. இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பலனடையலாம். இந்த பஞ்சதீபம் வந்துட்டு இந்த பஞ்சகவிய விளக்கு வந்துட்டு பெரும்பாலும் நிறைய இடங்களில் கிடைக்காது. அதனால் இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் ஆர்கானிக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இதில் நம்பர் வைக்கிறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கி பயன்படலாம். இது அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஏவிஎஸ் ஆர்கானிக்கில் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து இப்படி ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா குபேரவசிய சாம்பிராணி இருக்குது. இப்போ இந்த மாதிரி குபேரவசிய சாம்பிராணியை எடுத்துகிட்டு இது வந்து நிறைய மூலிகைகள் சேர்த்து
தயாரிக்கப்பட்ட சாம்பிராணி. இந்த சாம்பிராணியை நம்ம எடுத்து இதில் போட்டு கூட நம்ம வீடு ஃபுல்லாக நம்மளால் காமிச்சிட்டு வர்றப்போ அந்த தூபம் போட்ட அந்த பழமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு யாக இந்த தீப யாக முறை தான் இந்த பஞ்சகவிய தீபம். இதை வாங்கி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பயனடைங்க. இது நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்த வியூவர்ஸ் அனைவரும்